வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆரல் ஹேண்டிகிராஃப்ட் சிலக்கடை சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர் அமெரிக்காவிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே இவங்களை ஃபாலோ பண்ணி செய்ய வச்ச ஒரு அம்பான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி மாரியம்மன், அவங்களுடைய குல தெய்வமா அவ்வளோ ஆசையாக விருப்பப்பட்டு கேட்டாங்க. ஆனால் அது அந்த அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதமா, அதனால தான் என்னவோ தெரியல அந்த அம்பாள் இந்த மாதத்தில் இன்னைக்கு அமெரிக்கா கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கு. ரொம்ப ஆசையாக எனக்கு இப்படி வேணும், அம்பாள் புடவை கட்டியிருக்கிறது இப்படி வேணும், எனக்கு அம்பாள் முகம் இப்படி இருக்கணும்னு அவங்க ரசித்து ரசித்து சொன்னதை கேட்கும் போது எங்களுக்கே பயமாக இருந்தது அது கரெக்டாக வந்துருமா அப்படின்னுட்டு. 2 தடவை ட்ரை பண்ணி அது முடியாமல் போய் 3வது தடவை அவ்வளோ அழகாக அம்பாள் கம்பீரமா அந்த கல் பீடத்துலலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்படியே சிலையை நம்ம சிலை வடிவம் பார்க்கும்போது கல் பீடத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி அவ்வளோ அழகாக அம்பாள் தத்ரூபமாக பஞ்சலோகத்தில் இப்போ செஞ்சுருக்கிறோம். மாரியம்மன் வரலாறு அப்படியே படிக்கும் போதே வந்து உடம்பெல்லாம் சிலுக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த அம்பாள் வந்து பிறந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பிறந்த குழந்தையை எடுக்க முடியாமல் அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க வந்து பார்த்தா அப்போ கூட அந்த குழந்தை பிறந்த குழந்தை என்ன வெயிட் இருந்திருக்கோம், ஆனால் அதை அசைக்க கூட முடியாதபடி வந்து இருந்ததுனால திரும்ப மறுநாள் வந்து எனக்கு அங்கே வந்து நான் தான் அங்கே வந்திருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லாருக்கும் கனவுல சொல்லி எனக்கு திருவிழா நடத்துன்னு அம்பாள் சொன்னாலாம். அதனால தான் இன்னைக்கும் பண்ணாரி மாரியம்மன் கோவில் திருவிழா இந்த பங்குனி மாதத்தில் அவ்வளோ விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அம்பாள் இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறது வந்து ரொம்பவே விசேஷம். இதை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரியம்மன் அப்படின்னாலே அந்த முக அமைப்பு அவ்வளோ அழகாக வரணும், அது உருண்டையாக ஒரு மெச்சூர்ட் ஃபேஸ், அது கிராம தேவதை அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேவதையாக அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறோம். அம்பாளுடைய முகம் அந்த தீ சுடர் அவங்க அவ்வளோ ரசிச்சு கேட்டாங்க, எனக்கு இப்படி வேணும்னு கேட்டதுனாலயே அந்த புடவை அந்த படத்துல இருந்த புடவை கூட இப்படி விரிஞ்சி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதை செஞ்சு அழகா வந்து அம்பாள் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் தான் இது, அவங்களுக்கு அவங்க நினைச்சபடிக்கு வந்திருக்கு. ஒரு கையில உடுக்கையும் நாகமும் இருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில பாசம் பாச கயிறு இருக்கிற மாதிரி அம்பாள் கையில இன்னொரு கையில கத்தி கையில இருக்கக்கூடிய கபாலம் அவ்வளோ அழகா கம்பீரமா இருக்கிறா. நான் ரொம்பவே ரசிச்சேன். நான் செஞ்ச சிலைகள்ல இந்த சிலை வடிவமைச்சது நாங்கள் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறோம். ரொம்ப அழகாக 7 இன்ச் உயரத்தில் அந்த பீடத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள் நான் கையிலையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இன்னைக்கு இந்த அம்பாள் வந்து அமெரிக்கா கிளம்புறாங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அம்பாள் வந்து மன அமைதி சந்தோஷம் புகழ் செல்வம் எல்லாம் கொடுக்கணும், அவங்க வீட்டில் நிறைஞ்சிருந்து அந்த குடும்பத்தை அவங்க வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்.